Praise the Lord Jesus Christ. அருமையான சபையின் விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:15 ஏக தேவனாக சதா காலம் ஒருவராயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு நாமத்தாலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆராதனை மூலமாக உலகமெங்கும் இருந்து இந்த ஆராதையில் பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தாலே எங்களுடைய நியாயாதிபதி இயேசு வருகிறார் உள்ள சார்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை எங்கள் தெரிவிக்கிறோம். கடந்த 3 மாதமாக இந்த அறை நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு கோடா கோடி சோத்திரம். வரப்போகிற நாட்களிலும் 100 கணக்கான அது அப்படியே 1000 கணக்கான 100,000 கணக்கான மக்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். ஏனால் இது ஒரு மனுஷனை மகிமைப்படுத்துகிற ஊழியம் அல்ல. இது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துகிற ஊழியம், அவருடைய கலப்படமில்லாத வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற ஊழியம், நிச்சயமாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், கடந்த 3 மாதமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பலத்த கிரிகளை நடப்பிக்கும் என்று இயேசு கிறிஸ்துவாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். வரப்போகிற நாட்களிலே அந்த பலனை காண கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கும் நாம் ஆண்டவர் நமக்கு இந்த ஆராதனை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற அந்த ஆராதனையின் ஆசிர்வாதத்துக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல ஒரு வார்த்தையை நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இலைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம், கிட்டத்தட்ட இந்த கொரோனா மூலமாக நாம் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆக போகிறது அடைக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு உண்மையாகவே ஒரு நெடுங்காலம் போல காணப்படுகிறது. இது எப்போது முடியுமெங்கிற ஒரு நம்பிக்கை உலக பிரகாரமாக இல்லை. ஆதலால் நெடுங்காலமாய் காத்திருக்கிற அந்த காரியத்தை நிமித்தமாக ஏகப்பட்ட பிள்ளையோட இருதயம் இழைத்து போய் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயமாக இந்த கொரோனா வாதையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் என்று நாம் விரும்புகிற காரியம் ஜீவ விருட்சம் போல் வரும் என்பதுதான். ஆதலால் பயப்பட வேண்டாம். நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. கர்த்தர் இந்த வாதை அனுமதித்த தேவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார், நம்மை காத்துக்கொள்வார், தொடர்ந்து கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதால் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனை கர்த்தர் நம்மத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதித்து தரும்படியாக சபைக்கு தலைவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. ஸ்தோத்திரிக்கிற இயேசுராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் அன்பின் பிதாவாக இயேசுராஜா, இந்த நாளில் எங்கள் காயத்தமணிருக்கு இந்த பரிசுத்த ஆராதனை நம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. யேசப்பா, உம்முடைய நாமத்தை தொழுகிற ஆராதனை 1 பேதுரு 1:17 கடந்த வாரத்தில் எங்கள் தியானித்தபடி பரிசுத்தாவிலே நிரம்பி உம்மை நித்திய பிதாமாக தொழுது கொள்கிற புத்தியுள்ள ஆராதனை, இந்த ஆராதனையை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யேசப்பா, சபைக்கு தலைவராக இருக்க யேசப்பா, இந்த ஆராதனையை முழு பொறுப்பு எடுத்து நடத்துவீராக. இந்த ஆலயத்தின் நன்மையால் எல்லாரையும் நிரப்புவீராக. எல்லாருடைய மகிமையால் நிரப்பு. ஆராதனை முழுவதுமாக உடைய பிரசன்னத்தால் எல்லாரும் நிரப்புவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, விசேஷமாக ஆராதனை போது நீர் பிள்ளைகளை பலப்படுத்தும். உங்களோட வார்த்தையை கேட்கிற நேரத்தில் உங்களோட வார்த்தையை கேட்கும் பொழுதே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடலாம் சொன்ன மாத்திரம்படி எங்கள் மூலமாக நீர் உண்மையான சத்தியங்களை கொடுக்கிறீர், உண்மையான உபதேசங்களை கொடுக்கிறீர். அதை கேட்கும் பொழுதே விடுதலை உண்டாவதாக. எங்களை தாழ்த்தி பெருமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழக்கம் போல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்த சொன்ன மாத்திரம்படியாக நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலினாலே நமக்கு நம்முடைய சபைக்கு தலைவராக இருக்க, எல்லா சபைக்கும் தலைவராக இருக்கிற ஆண்டவராக இயேசுவை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்ம ஊற்றப்படும். எல்லாரும் முழங்கால் படியிட்டோ அல்லது எழுந்து நின்றோ சபையில் ஆராதிக்கிற வருகிறமாக நாம் ஒரு மனதோடு கண்களை மூடி இயேசப்பாவை நோக்கி பார்த்து ஆராதிப்போம். வழக்கம் போல அருமையான மகன் ராபின் இந்த ஆராதனையை நடத்துவார்கள். ஹல்லேலூயா! அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்மளுடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி
இந்த ஆன்லைன் ஆராதனைக்குள்ளாக நாம் கர்த்தரை நாம் தரிசிப்பதற்காகவும் அவரை ஆராதிப்பதற்காகவும் நாம் கடந்து செல்ல போகிறோம். அதனால் இந்த நேரத்தில் நாம் யாவரும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்ம இந்த நேரத்தில் நம் மத்தியில் பிரசன்னமாக போகிறார். கர்த்தருடைய மகிமை நம்மளை சூழ்ந்து கொள்ள போகிறது. கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மளுடைய வீட்டிற்குள்ளாக பிரவேசித்து இந்த நேரத்தில் கர்த்தரே நம்மளுடைய ஆராதனையின் மத்தியில் ஆராதனை நாயகராக நிற்க போகிறார் என்று உணர்ந்து யாவரும் கர்த்தருக்குள்ளாக ஆயத்தமாவீராக. அதனால் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் எந்த பயமும் எந்த திகிலும் இல்லாமல் கர்த்தர் நம் மத்தியில் சமாதானத்தை மட்டும் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து ஏசப்பா நீரே எல்லாம் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு தாழ்மையான ஒரு ஆவியை இந்த நேரத்தில் நம் மத்தியில் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாம் யாவரும் அவருடைய பாதத்தடையில் அவருடைய கரங்களில் அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவர் நம் மேல் வைத்திருக்கும் எல்லா நினைவுகளிலும் கர்த்தர் அவரே சொல்கிறார், அவை தீமை கல்ல, அவைகள் யாவும் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. அதனால் இந்த நேரத்தில் இஸ்ரவேலுடைய பரிசுத்தராயிருக்கிற உன்னுடைய மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதே உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியிற்கும் அவருடைய அக்னிக்கும் இந்த நேரத்தில் நாம் சமர்ப்பித்து சத்திய ஆவியாகிய அவர் வருந்து நம்மளை நடத்தும் பொழுது எல்லா சத்தியத்திற்குள்ளாகவும் அவர் நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் அதிசயங்களை நடத்துகிற தேவன். எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார். சிறுமியாயிருக்கிற என்னை தூக்கி எடுத்து அளவில்லாமல் என்னை ஆதரித்து என்னை மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிற தேவனிற்கு இந்த நேரத்தில் அவருடைய மகிமைக்கும் அவருடைய கிருபைக்கும் நாம் என்றென்றைக்கும் தலைவணங்குகிற பிணைகளாக இந்த நேரத்தில் நாம் இருப்போமாக. ஏனென்றால் நாம் நீதிமான்களாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய நாட்கள் செழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் ஜீவ மார்க்கத்தை நம்மளுக்கு காட்டியிருக்கிறார். அதனால் பரிபூர்ணமான ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறபடியினால் இந்த நேரத்தில் அந்த பரிபூர்ணமான ஆனந்தத்திற்கும் நித்திய பேரின்பத்திற்கும் நம்ம ஒப்பு கொடுத்து ஏசப்பா நீரே அன்பான தேவன், நீரே எங்களை வழி நடத்தும் தேவன், உம்மை என்றென்றைக்கும் நான் போற்றி பாடுவேன் என்று நாம் உற்சாகமாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் பாடுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய துதிகள் யாவும் உமக்கே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். இருந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தி
மட்டுமே நான் ஜீவிப்பேன். நீரே எனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறீர். எனக்கு நீர் நித்திய ஜீவனுடைய வழியும் ஜீவ மார்க்கத்தையும் எனக்கு காட்டியிருக்கிறீர் ஏசப்பா. அதனால் இந்த நேரத்தில் உம்முடைய பேரின்பத்திற்கும் உம்முடைய அளவில்லாத அன்பிற்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஏனென்றால் இந்த நேரத்தில் திறந்த முகமாய் உம்மை நான் தரிசிப்பதற்காகவும் ஆவியாயிருக்கிற தேவனே உம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று விசுவாசித்து அந்த மறுரூபமாக்கப்படுதலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஏனென்றால் நீரே கர்த்தர், அது உம்முடைய நாமம், உங்களுடைய மகிமை வேறு யாருக்கும் நீர் கொடுப்பதில்லை ஏசப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்ககிட்ட இருந்து நீங்கள் கேட்பது எல்லாம் நாங்கள் எழுந்து பிரகாசிப்பதற்காகவும் உம்முடைய ஜீவ ஒளியை நாங்கள் பிரகாசிப்பதற்காகவும் உம்முடைய மகிமையை எங்கள் மேல் உதித்து உங்களுடைய மகிமையின் முகத்தை நாங்கள் உலகத்தின் மத்தியில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் நாங்கள் பிரகாசிப்பதற்காகவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய மகிமையின் காட்சியை நீர் எப்படி இஸ்ரவேலின் புத்திரர்களுடைய கண்கள் பார்த்ததோ அந்த மகிமையான அக்னி காட்சியை, உம்முடைய மகிமையின் காட்சியை இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் எங்கள் கண்களுக்கு நீர் காட்டுவீராக ஏசப்பா. ஏனென்றால் மறைமுகமானவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் ஏசப்பா. இருளில் இருப்பவைகளை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நாங்கள் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி உம்முடைய நாமத்திற்கு ஒப்பான பிள்ளைகளாக எங்களை மாற்றி நீரே அதற்காக நன்றி ஏசப்பா. ஒன்றுமில்லாத எங்களை தூக்கி வைத்து நொறுங்கினவர்களின் ஆவியை உயிர்ப்பித்து எங்களுக்காக பெரிய அதிசயங்களை செய்தீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிரப்பி எங்களை நன்மைகளால் நிரப்பி ஏசப்பா நீரே எங்களுக்கு ஒருவராய் ஞானமுள்ள தேவனாக இருந்தீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்கள் மத்தியில் இருந்து எங்களுடைய வழிகளில் வெளிச்சமாக இருந்து எங்களை வழி நடத்தும் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளையில் நீர் மகிமைப்படும். உம்முடைய மகிமையை நாங்கள் காண்பதற்காக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அக்னி இந்த நேரத்தில் எங்களை பட்சித்து எங்களுடைய எல்லா அசூசிகளையும் நீக்கி எங்களை உமக்கு பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக மாற்றுவீராக ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒருவரும் சேரா ஒளியில் நாங்கள் சேரும் பொழுது ஏசப்பா நாங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் ஏசப்பா. இயேசுவே இந்த நேரத்தில் அந்த மகிமை எங்கள் மேல் வைத்து அந்த மகிமையை எங்கள் மேல் உதிக்க வைத்து ஏசப்பா மற்றவர்கள் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இந்த நேரத்தில் எங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றும் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே, ஓ நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். Oh,
இந்த நேரத்தில் உம்முடைய மகத்துவத்திற்கும் உம்முடைய அற்புதங்களுக்கும் உம்முடைய பாராட்டுகளுக்கும் உம்முடைய உயரத்தின் அடைக்கலத்திற்கும் ஒப்பானது இந்த உலகத்தில் எது இயேசப்பா? இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக, இந்த நேரத்தில் இயேசப்பா உம்முடைய பலனை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது இயேசுவே சத்ருவானவன் எந்த நேரத்திலும் உம்முடைய கரங்கள் மேல் படாத படிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி இயேசப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. ஏனென்றால் ஒரு பயமுள்ள ஆவியை எங்களுக்கு கொடாமல் இந்த நேரத்தில் பலம் உள்ளவும் அன்புள்ள தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இயேசப்பா. அதை சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வளமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கட்டளையிட்டிருக்கிறீரே. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற அந்த வாக்கு தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஏனென்றால் இயேசப்பா உம்முடைய ராஜ்யம் பேச்சினால் அல்ல பலத்தினால் உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபித்து உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக, எந்த நேரத்திலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, உமக்கு புருஷராய் இருக்கிற பிள்ளைகளாக, திடன் கொண்ட பிள்ளைகளாக, எப்பொழுதும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் எப்பொழுதுமே உம்முடைய பரிசுத்த பரிபூர்ணத்திற்கும் சமாதானத்திற்கு ஏதுவான பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிப்பதற்கு இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் ஜீவனாக இருந்து ஜீவ ஒளியாக இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தில் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவனே, உமக்கு நாங்கள் எங்களுடைய எந்த நாவினால் நாங்கள் துதிகளை ஏற்றி நாங்கள் பாடினாலும் அது இந்த உலகத்தில் பத்தாது இயேசப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் அது பத்தாது இயேசப்பா. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் அல்லேலூயா என்று பாடும் பொழுது, நாங்கள் அந்த தூதர்களோடு சேர்ந்து உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும் பொழுது இயேசப்பா அந்த நேரத்தில் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இந்த நேரத்தில் உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் என்று நாங்கள் விசுவாசித்து இயேசப்பா உம்முடைய நாமத்தை பற்றி கொள்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, இந்த நேரத்துகள் மத்தியில் வந்து நீர் பிரசன்னமாவீராக. You know.
இந்த நேரத்தில் நாம் கிறிஸ்துவுடைய பலனை பெற்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவுடைய சரீரத்தில் புதுவைய ஒரு ஜீவனை பெற்று ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் பேரின்பமும் கர்த்தருடைய வலது பாரிசத்தில் நம்மளுக்கு நித்திய சமாதானமும் உண்டு என்பதை விசுவாசித்து இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக நாம் ஜீவிப்பதற்கு நித்திய ஜீவனுடைய அந்த வாசலின் வழியாக நாம் பிரவேசித்து ஜீவனுடைய தேவனை நாம் ஆராதிக்கும் பிள்ளைகளாக இந்த நேரத்தில் மட்டுமல்ல இந்த வாரத்தில் முழுவதுமாக நாம் எப்பொழுதுமே நம் கர்த்தருடைய நாமத்தை நம்மளுடைய நாவல் உச்சரிக்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இயேசப்பா இனிமேல் நான் இந்த உலகத்தின் பிள்ளை கிடையாது, நான் உம்முடைய பிள்ளை இயேசுவே, இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நிமிஷத்திலே இயேசப்பா என்னை எடுத்து நீர் உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து என்னை உம்முடைய வேலைக்காக ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா, இந்த நேரத்தில் என்னை உம்முடைய பரிபூர்ணமான சமாதானத்திற்குள்ளாக நடத்தி எனக்கு உம்முடைய நித்திய ஜீவனுக்குரிய வழி எனக்கு காட்டும் இயேசப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் உம்முடைய அக்னியை உம்முடைய பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்றி இந்த நேரத்தில் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி கிறிஸ்துவுடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளையாக என்னை மாற்றும் இயேசப்பா, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்பதற்காக நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம், நீர் மகிமைப்படுவீராக, நீர் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் கிட்ட பேசுவீராக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு மகிமையான ஆராதனை கர்த்தர் கிருபையாக நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார், நம்மை நிரப்பினார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை ஸ்திரப்படுத்தினார், ஆராதனை மூலமாக உண்டாகிற வல்லமையினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆம், தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருப்போம். இப்பொழுது வழக்கம் போல ஆங்கிலத்திலும் தமிழிலும் வேத பாட வாசிப்பை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆம், today's Bible reading is taken from the book of Ephesians, chapter 2, verse 1 to 8. And you he made alive who were dead in trespasses and sins, in which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience, among whom also we all once conducted ourselves in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature children of wrath, just as the others. But God, who is rich in mercy, because of his great love with which he loved us, even when we were dead in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved, and raised us up together and made us sit together in the heavenly places in Christ Jesus, and that in the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness towards us in Christ Jesus. For by grace you have been saved through faith, and that not of yourself, it is the gift of God. Amen. எபேசியர் 2 முதலாம் வசனம் முதல், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய
ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமேன். அருமையான தேவோட பிள்ளைகளே, நாம் இப்போது மகிமையான தேவோட வார்த்தையை நாம் கடந்து செல்ல போகிறோம். தயவு செய்து இந்த வார செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தி அல்ல, ஒரு அருமையான தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆம், கடந்த வார செய்தி கடந்த வாரம் முழுவதும் சில வாரங்களை கொடுத்த எச்சரிப்பின் அடிப்படையில் எப்படியாகிலும் உங்களை ஆண்டவராக இயேசுட ரகசிய வருகைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட எலியா மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு திருஷ்டாந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். தயவுசெய்து இந்த ஜபத்தோ உங்கள் ஜபத்தோடு இந்த தியானத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், 2 ராஜாக்கள் 2:11 அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு ராஜா, வார்த்தையாக இருக்கிற தெய்வமே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்குரிய வியாக்கியானத்தை கொடுத்து உயிர்ப்பிக்க வேண்டியவர் நீர். வேதத்துள்ள அதிசயங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டியவர் நீர். ஆண்டவரே, அடிமைக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய நீர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஜனங்களோடு பேசும். பேசுகிற நீங்களல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன வார்த்தையின்படியாக உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே அதை பிள்ளைகள் உணரட்டும். சத்தியத்தை கேட்கும் பொழுதே சத்தியத்தினால் விடுதலாக்கப்பட்டு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஜனங்கள் தங்களுடைய சரீரத்திலே ஆவியில் அற்புதங்களை காண உம்முடைய வார்த்தை முழு நிச்சயத்தோடு வல்லமையோடு அடிமை மூலமாக வெளிப்படுவதாக. நீர் பேசும், லட்சக்கணக்கான மக்கள் கேட்கட்டும். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகியோட நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இங்கு நான் பார்த்தோம், கடந்த 4 வாரங்களாக கர்த்தர் கொடுத்த 6 எச்சரிப்பை கேட்டீர்கள் அருமையான தேவோட பிள்ளைகளே. ஆம், விழுந்து போன ஊழியக்காரர்கள் கடைசி காலம் இப்படிப்பட்ட மக்களால் ஊழியங்களால் நிரம்பியிருக்கும் சொல்லி கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பு. விழுந்து போன ஊழியர்களால் நிரம்பியிருக்கும். ஆராதனை வீரர்கள், தேவனுடைய வார்த்தை விட்டு விலகச் செய்கிற ஆராதனை வீரர்களாக நிரம்பியிருக்கும். ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கிகள் ஏராளமாக இருப்பார்கள். லட்சிப்பின் சுவிசேஷத்தை அறியாத சுவிசேஷகர்கள், உங்களை அறியேன் அக்கிரமச்சேகாரர்களே சொல்லி ஓ முத்திரையிடப்படுகிற ஆயிரக்கணக்கான சுவிசேஷர்கள் உலகத்தில் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, 5வதாக கள்ள தீர்க்க தரிசிகளாக நிரம்பியிருக்க ஒரு காலமாக இருக்கும். கடந்த வாரம் பார்த்தோம், சபைகள் நிர்வாணமான சபைகள். ஏன்னு சொன்னால் சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு சபையில் இல்லை. இயேசுவின் நாமம் சபையில் இல்லாதபடினாலே நிர்வாணமான சபைகளாக இருக்கும் என்று சொல்லி கடந்த 4 வாரங்களாக இந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்டோம். இது மாம்சத்தின்படி கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பு செய்தி அல்ல. அருமையான தேவோட பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அடிமையாக இந்த ஊழியக்கார் மூலமாக கொடுத்த நேரடி எச்சரிப்பு. அவர் எவ்வளவு வசனங்கள் கொடுத்து எப்படி எச்சரித்தார் பாரு. அவ்வளவு வசனங்களை கொடுப்பது மனுஷனால் கூடாத காரியம். ஆதலால் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை மறுபடியுமாக முந்தின நாட்கள் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை கேளுங்கள். அநேகருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, நிச்சயமாக அநேகருடைய கண்களை கத்த திறப்பான். இந்த கடைசி காலம் இப்படிப்பட்ட ஊழியர்களால் இப்படிப்பட்ட ஊழியர்களால் நிரம்பியிருக்கும். ஆம், அதே நேரத்தில் 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்ற அறிவாயாக ஜனங்கள் பணப்பிரியராயிருப்பார்கள்,
பாருங்கள், நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள், புனிதரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பான் சொல்லிவிட்டு ஐந்தாம் வசனத்திலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்களாம். அப்படியானால் கடைசி நாட்கள், கடந்த நாட்கள் கொடுத்த ஆறு எச்சரிப்பு மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்களிலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த ஏராளமான மக்கள் நம்மளுக்கு கண் முன்பாக இருப்பாங்க. ஆனால் நம்மால் அறிய முடியாது. அதில் ஆவியில் பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட கொடிய காலத்திலே அதி சீக்கிரமாக நடக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசியவர்களே மனபாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்து உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அதற்காக கொடுக்கப்படுகிற செய்தி தான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. இங்கே நான் 11 வசனத்தில் தயவுசெய்து ஜெபத்தோடு கேளுங்க. இங்கே 11 வசனத்தில் எலியா சுழல் காற்றுக்கு பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாடுகத்தில் பரதேசம் கிடையாது, ஆனால் பருவத்தில் ஏறி போனான். அது பரலோகம் இல்லை, அதை குறித்து வியாக்கியானம் எனக்கு நேரம் இல்லை, அது இன்னொரு நாளையும் கொடுப்போம் என்று சொன்னால் அவர் பருவத்துக்கு அங்கே போய் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட மாத்திரத்திலேயே மாம்சத்தையும் ரத்தம் உள்ள அந்த சரீரத்தை கத்தர் அழித்திருப்பார். அவனுடைய ஆவி தேவனத்தில் போயிருக்கும். அப்படி அவனுடைய ஆத்மா எங்கே பூமியின் கீழே எல்லா பரிசுத்தவான்கள் இருந்தால் அந்த பழைய ஏற்பாட்டு பரதேசுக்கு போய் ஆண்டவர் வைத்திருப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பாருங்கள், இந்த அருமையான ஒரு தியானம், இந்த வார்த்தை ரகசிய வரியைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு திருஷ்டாந்தம். அருமையான தேவட பிள்ளைகளே, எளியா மனவாட்டிக்கு அடையாளம் அல்ல, மனவாட்டிக்கு அடையாளம் அல்ல, ஏனோக்கு தான் மனவாட்டிக்கு அடையாளம். ஏன்னு சொன்னால் நோவாவின் காலத்து அந்த உலகத்தின் அழிவுக்கு முன்பாக அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆதலால் தான் அந்த ஏனோக்கு மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். அருமையான தேவட பிள்ளைகளே, ரகசிய வருகை இல்லை என்றால் ஏன் நாம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்? இங்கே நிறைய பேர் ரகசிய வருகை இல்லைன்னு சொல்கிறாங்க, பின்னால் அதை குறித்து நாம் தியானிப்போம். அப்படியே நேரடியாகவே அவனுடைய அரசாட்சிக்கு போய்விடலாமே, நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் கண்டிப்பாக ரகசிய வருகை உண்டு, அதை விசுவாசிப்பீர்களாக. இப்பொழுது 2 ராஜாக்கள் 2:1-11 வீட்டில் கவனமாக வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். இங்குதான் 11 வசனத்தில் எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் கர்த்தர் அவனை 4 பட்டணங்களை கடந்து வர பண்ணுகிறார், அதன்பின் அவனை எடுத்துக்கொள்கிறார். அப்படியான இந்த 4 பட்டணங்களும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய 4 ஆவிக்குரிய கிரியைகளுக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவன பிள்ளைகளை, இது ஒரு மகிமையான ஒரு தியானமாக இருப்பதாக இது புரிந்து கொள்ளுங்கள். அப்போ முதலாவதாக நான் பார்க்கும் 2:1 பார்க்கிறோம், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். அப்போ முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் கில்காலில இருந்தான், இப்போ கில்காலிலிருந்து புறப்பட்டு அவன் போகிறதை நான் பார்க்கிறோம். அப்படி அந்த கில்கால் என்றால் அருமையான தேவன பிள்ளைகளை, யோசுவா 5:9 படியாக நிந்தை புரட்டப்பட்ட ஸ்தலம் என்று சொல்லி அந்த கில்காலுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், பழைய வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு புறப்பட்டு போவதற்கு இந்த கில்கால் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஏன்னு சொன்னால் பழைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வைக்கு நிந்தை உள்ள அவமானம் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. எபேசியர் 2:3 கீழே பாருங்கள், நாம் அந்த மாம்ச அந்த ஆதிலே அந்தகார லோகாதிபதியின்படியாக அந்த மாம்ச இச்சின்படி நாம் நடந்தோம், மாம்சமும் மனமும் போன போக்கிலே நாம் வாழ்ந்தோம், மோக இச்சைக்கு அடிமையாயிருந்தோம், கண்களின் இச்சைக்கு அடிமையாயிருந்தோம், சினிமா குடி மற்றும் களியாட்டுகளுக்கு அடிமையாயிருந்தோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, பாரம்பரியங்களை ஆசிரிப்பது, இப்படிப்பட்ட மக்களாக இருந்து பாருங்க, அந்த வசனத்தை சொன்ன போல மற்றவர்களைப் போல சுபாவத்தில் உள்ள மக்களைப் போல நாமும் கோபாக்கினைக்குரிய மக்களாக இருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த பழைய வாழ்க்கை தான் நிந்தை என்று வேதம் சொல்கிறது. இப்படி இருக்க எபேசர் 2:8 நாம் கிருபையாக தேவனுடைய வார்த்தையின்படியாக ரட்சிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் கில்காலுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ரட்சிப்பை யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதாலே நமக்கு ரட்சிப்பு கிடையாது.
ஒரு கிறிஸ்தவ மதத்திலே இருப்பதனாலே நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஒரு சபையை சேர்த்து கொண்டு நம்முடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணி சந்தா கொடுப்பதினாலே நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நம்முடைய நற்கிரியல் மூலமாக ரட்சிப்பு கிடையாது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தோலிக்க மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு உபதேசம், அவர்கள் தங்களுக்குன்ற ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் தான் திரியேகம் என்கிற உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். அதை போன வாரத்தில் பார்த்தோம். அதே விதமாக ஒருவன் பாவியாக மறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இங்கிருந்தே நாம் ஜெபித்து பாவியாய் மறித்தவனே நாம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக பரலோகத்துக்கு அனுப்பி விடலாம் என்கிற உபதேசம் அவர்களுக்கு உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது, எபிரேயர் 9:27, அன்றியும் மனுஷன் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய திருப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பாக ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படியாக ரட்சிப்பை சம்பாதிக்க முடியும் சொன்னால் ஏன் இயேசு இந்த உலகத்தில் வர வேண்டும்? இவ்வளவு பாடுகளை பட வேண்டும்? இவ்வளவு வேதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அவன் சிறுவிலை அறையப்பட வேண்டும்? ஏன் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? எல்லாம் கேலிக்குத்தாய் மாறிவிடுமே. இது சாத்தானுடைய தந்திரம். அருமையான தேவட பிள்ளைகளே, ஆதலால் என் அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை பாருங்கள். ஆண் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? கடந்த வார செய்திகளிலே இந்த ரட்சிப்பின் செய்தியை நான் அழகாக திட்டவட்டமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தன் நாளில் தான் அந்த ரட்சிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. 38 பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு நாமத்தில் ஞாசம் பெற வேண்டும், அப்பொழுது பரிசுத்தவான்வரத்தை பெறுவீர்கள் என்று முதலாவதாக சபைக்கு மூல உபதேசம் ரட்சிப்பின் செய்து கொடுக்கப்பட்டது. 3000 பேர் ஞானசாமி பெற்றார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. 47 பார்க்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை, பிரைஸ் தி லார்ட், மறந்துடாதீங்க, பிடித்துக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள். இந்த அப்போஸ்தலர் 2:38 கீழ் படிந்தவர்களை தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். எந்த ஞானசான கட்டளை கொடுத்தாரோ அதே கர்த்தர் இங்கு பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 2:38 படியாக இயேசு கிறிஸ்துவின் ஞானசான பெற்ற மக்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று முத்தரித்து தன்னுடைய சபையில சேர்த்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆம், அருமையான தேவட பிள்ளைகளே, பெந்தெகோஸ்தே சபை என்று எல்லாரும் இன்றைக்கு சொல்கிறார்கள். ஆனால் பெந்தெகோஸ்தே நாளில கொடுக்கப்பட்ட இந்த மூல உபதேசம் எந்த பெந்தெகோஸ்தே சபையிலும் இல்லையே. அப்படி அவர்கள் எப்படி பெந்தெகோஸ்தே சபையா இருக்க முடியும்? தயவுசெய்து இது என்னுடைய நியாயமான கேள்வி. ஆம், இந்த ரட்சிப்பை ஒரு ஜோடி வசனத்து மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரூபிக்கிறார். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட போது நோவாவின் பேலன் கருத்தில் கொடுத்தான். மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவினால் பரவாது எந்த மனுஷனும் இந்த நோவின் பேரில் ஏற முடியாது என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். கடைசி அவர் என்ன சொன்னார்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்போஸ்தலர் 10:11 மதித்து சொல்லப்பட்ட கொர்நேலி வாழ்க்கை ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். நீ எச்சரி, நான் கிரியை செய்வேன், அப்படியே சொன்னார் அருமையான தேவோட பிள்ளைகளே. இது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு அந்த கொர்நேலி யாருன்னு தெரியாது, அது என்ன அடங்கிருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கர்த்தரே கொடுத்த வெளிப்பாடு அருமையான தேவோட பிள்ளைகள். அன்றைக்கு 34 முன்பாக கர்த்தரே கொடுத்த அந்த வெளிப்பாடு இன்னைக்கு ஜெபத்தோடு வைக்கிறேன். பாருங்க, அந்த ரட்சிப்பை அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தே நாளிலே அவர் சொன்ன ரட்சிப்பை இங்கு அவர் எப்படி உறுதிப்படுத்துகிறார் பாருங்க, ஜோடி வசந்தம் மூலமாக. அப்போஸ்தலர் 10:11 மதியத்தில் அந்த கொர்நேலிங்கிற மனுஷனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறார். இவன் வாழ்க்கையை பாருங்க, 10:2 பாருங்க, முதல் அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். 10:22 சொல்கிறது, அவன் நீதிமான். அடுத்த ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று பெயர் பெற்றவன். ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று பெயர் பெற்றவன். இந்த வாழ்க்கை ரட்சிப்பு இல்லாமல் வேறு என்ன? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த கொர்நேலியுடைய குடும்பத்துக்கு தான் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையிலே தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரத்யட்சமாக ஒரு தூதனை அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, ஒரு தூதனை இயேசப்பாவே அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து என்ன சொல்கிறான்? 3-6 ஓ கொர்நேலியே, உன் தான தர்மங்கள் ஜெபம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேவனுடைய சந்நிதியில் வந்திருக்கிறது. இப்பொழுதும் யோப்பா பட்டணத்தில் பேதுங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், நீ அவனை வரவில்லை, அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்லுவான். என்ன சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்லியிருக்கான் பாருங்க, 11:14 தூதன் என்ன சொன்னான் என்று பேதுரு சொல்றான் பாருங்க, நீயும்
உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அந்த பேதுரு சொல்வான் என்று தூதன் கொர்நேலியத்தில் சொல்லியிருக்கிறான். கவனிங்க, பிரைஸ் தி லார்ட். நீயும் கொர்நேலியவே, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அந்த பேதுரு உனக்கு சொல்வான், அவனை வரவில்லை. அப்படியானால் இவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கையிலே இருக்கிற அந்த நல்லவனா இருக்கிற இவ்வளவு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்த இந்த கொர்நேலிக்கும் அவன் குடும்பத்துக்கும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் பார்த்தார், இந்த மகனை எப்படியா ரட்சிக்க வேண்டும். இது ரட்சிப்புங்கிற வாழ்க்கை இல்லை. பாருங்க, இன்னும் அழகாக ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, உடனே ஒரு தூதனை அனுப்பினார். பேதுரு வந்தான், பேதுரு பிரசங்கம் பண்ணான். பாருங்க, 10:44-45 பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகம் மேல் ஊற்றப்பட்டது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உடனே பேதுரு 47-48 பார்க்கிறோம், நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்தான பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு என்றவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். கர்த்தர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தை சுருக்கி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல கர்த்தர், ஒரு இடத்துல கர்த்தரா இயேசு, ஒரு இடத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை சுருக்கி எழுதப்பட்டிருக்கிற ஒழிய பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கிற பட்டப்பெயரில் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அப்படியானால் கர்த்தரே பிரத்யட்சமாக ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை வரவழைத்து அந்த அருமையான கொர்நேலியு குடும்பத்துக்கு பாருங்க, கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பாருங்க பாவம் மன்னிப்பு என்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து அவனை பரிசுத்தாவினாலே முத்தரித்து அவர்களை ரட்சித்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை உறுதிப்படுத்தின இந்த ரட்சிப்பை யார் அசட்டை பண்ண முடியும்? யார் இதுக்கு ஏற்று நிற்க முடியும்? என் அருமையான தேவட பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் இந்த வார்த்தை. உங்கள் உள்ளத்தில் ஒரு சம்மட்டியை அடிக்கட்டும். இந்த சத்தியத்தை எவ்வளவு மறைத்து விட்டாருங்க பாருங்க, சபைகள் மறைத்து விட்டாங்க பாருங்க. இந்த சபையில இந்த சத்தியம் கிடையாது. அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை வாசிக்க மாட்டாங்க, ஞானஸ்தானம் பற்றி வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் இயேசு இயேசு இருக்கிறபடினாலே. வஞ்சிக்கப்படாதீங்க அருமையான தேவட பிள்ளைகளே. பாருங்க, அப்படியானால் பேதுரு தவறு பண்ணியிருப்பானா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தவறான மனுஷனை அந்த கொர்நேலியு குடும்பத்துக்கு அனுப்பியிருப்பானா? பாருங்க எவ்வளவு அருமை, ஒரு தூதனை பிரத்யட்சமாக அவன் வீட்டுக்கு அனுப்பி பேதுருவை வரவழைத்து பாருங்க, அவனுக்கு ஜலத்தினாலும் ஆவினால் மெய்யான உண்மையான ஜலத்தினாலும் ஆவினால் பிறக்க வைத்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொன்னால் என் அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அசட்டியா இருக்க முடியாது. உடனடியாக ஆண்டோட வார்த்தை கடைசி காலம் மறைக்கப்பட்ட சத்தியங்களெல்லாம் தேவன் சாத்தானாலே மறைக்கப்பட்ட சத்தியங்களை வெளிச்சத்து கொண்டு வந்து சாத்தானுக்கு மரணடி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது இயேசு யாருங்க வெளிப்படுத்துற காலம். ஆதி சபையிலே கத்தரம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார். என் அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கடந்த வார்த்தை சொன்னது போல இயேசுவின் சபைதான் ஆதியில தொடங்கப்பட்ட சபை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய சபையில சேர்க்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களாக அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாது போல் இருந்தார். அப்படியானால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ரட்சிப்புங்கிற அஸ்திபாரம் தேவை, தேவை என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. இந்த அஸ்திபாரம் கண்மலையிலே போடப்பட்ட இந்த அஸ்திபாரம் மணல் மேல் அஸ்திபாரம் போட நான் பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கும், ஆனா நியாய தீர்ப்பினால தான் நமக்கு தெரியும். அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த ரட்சிப்புக்கு பின்புதான் கொர்நேலியுடைய நற்கிரியலுக்கு பலன் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதீங்க. அது வரைக்கும் பலன் இருக்கார். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நற்கிரியலுக்கும் நம்முடைய வாழ்க்கையை தான் பலன் உண்டு ஒழிய பழைய வாழ்க்கைக்கு பலன் கிடையாது. அதனால தான் அந்த வாழ்க்கை நிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கீழ்காலில் அவன் புறப்பட்டான். அப்போ அருமையான தேவட பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் பழைய வாழ்க்கை நிந்தை நிறைந்த பழைய வாழ்க்கையிலிருந்து உண்மையாக தேவனுடைய வார்த்தையால் ரட்சிக்கப்பட்டு நான் புறப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு புறப்பட்டு போக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நான் புதிய வாழ்க்கை புறப்பட்டு போகாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்படுதில்லை, நான் பங்கெடுக்க முடியாது. இரண்டாவதாக நான் பார்க்கிறோம் அருமையான தேவட பிள்ளைகளே, 2:2 எந்த பட்டணத்துக்கு கொண்டு போறார் பாருங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தரினை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உண்மை விட மாட்டேன், உண்மையோடு கூட வருவேன் என்று சொல்லி பின்னாலேயே போகிறத பார்க்கிறான். இரண்டாவது பெத்தேல். இந்த பெத்தேல் சொன்னால் ஆதியாகமம் 31:13 சொல்கிறது, ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்கிறார், பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே.
பெத்தேல் ஒரு தரிசனத்துக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு சத்தியம். பெத்தேல் தரிசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படியானால் நான் பழைய வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையிலே நான் பிரவேசிக்கும் போது, புதிய வாழ்க்கை புறப்பட்டு வந்த மாத்திரத்திலேயே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒரு தரிசனத்தோடு ஓட வேண்டும். ஒரு தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வாழ்க்கை எப்படி இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஓட வேண்டும். அப்பொழுதுதான் நான் பின்வாங்க மாட்டோம். எப்படி? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எனக்கு நல்ல வேலையை தருவார். எனக்கு நல்ல ஒரு தொழிலை தருவார். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பார். என் பிள்ளைகளுக்கு நல்ல துணையை கொடுப்பார். எனக்கு நல்ல வீடுகளை கொடுப்பார். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அவர் எனக்காக வழக்காடுவார். போராட்டம் வரும்போது எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் அதிநேத காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். எல்லா நன்மையாலையும் நிரப்புவார். என் வாழ்க்கையில் தம்முடைய ஐசத்தின்படி ஒரு குறைவில்லாதபடி என்னை நடத்துவார். என் போக்கை வரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கும். ஏனென்றால் என் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொன்ன வார்த்தையின்படியாக அவர் என்னை விட்டு விலக மாட்டார். எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். ஆம், அவர் ஆபிரகாமை முதிர்வது மட்டுமாக ஆசீர்வதித்த போல எங்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஒரு வருஷத்திலே 100 மடங்கு பலன் கொடுத்தது போல எங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஒன்றுமில்லாமல் போன யாக்கோபை பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினது போல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல எங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். எசேக்கியாவுக்கு மிகுந்த ஓ அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது போல நாங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எசேக்கியா போன இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிட்டுன்னு சொன்ன மாத்திரம்படி எங்கள் காரியமாக நாங்கள் போற இடமெல்லாம் கர்த்தர்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்குவார். யோசபாக்கு மிகுந்த கனம் மகிமை ஐஸ்வரம் உண்டானது போல அதே விதமாக எங்களுக்கு மிகுந்த கனம் மகிமை ஐஸ்வரத்தை கொடுப்பார். தாவீதுக்கு மிகுந்த பொண்ணும் வெள்ளியும் ஓ சொந்தமான வீட்டையும் கட்டி கொடுத்தது போல மிகுந்த பொண்ணும் வெள்ளியும் சொந்தமான வீட்டை கட்டி கொடுப்பார். எங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆனால் இவைகள் மத்தியில யோவான் 16:33 படியாக கொஞ்ச காலம் எங்களுக்கு உபத்திரம் உண்டு, கொஞ்ச காலம் எங்களுக்கு பாடு உண்டு, நாங்கள் அநேக பிரமாணங்கள் கற்றுக்கொள்ள பாடுகள் உண்டு, நாங்கள் பரிசுத்தம் அடைவதற்காக எங்கள் பாடுகள் உண்டு, எங்களை பூரணப்படுத்துவதற்காக பாடுகள் உண்டு, யோசேப்பை போல கடந்து போகிற வாழ்க்கை உண்டு, தாவீதை போல கடந்து போகிற நேரம் வரும், யோபை போல கடந்து போகிற வேலை வரும். ஆனால் இவைகள் மத்தியிலே என் இயேசு எனக்கு கொடுக்கிற சமாதானம் இருக்கும். என் சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரே, அந்த சமாதானம் எனக்கு இருக்கும். அது என்ன சமாதானம்? யோபு 34:30 படியாக ஒரு தேசத்துக்காயிலும் ஒரு மனுஷனுக்காயிலும் தேவன் தன்னுடைய சமத்தை கொடுப்பாரே, ஆனால் யார் அவனை கலங்கப்படும் சொன்ன வார்த்தைபடியாக என்னை சுற்றி வருகிற எனக்கு உரமாக வருகிற எந்த போராட்டமும் என்னை கலங்க பண்ண முடியாதபடிக்கு என் இயேசு கொடுக்கிற சமாதானம் என்னோடு கூட இருக்கும். ஆதலால் எபிரேயர் 12:11 படியாக இந்த பாடுகள் மத்தியிலே வாழ பழகிக்கொள்வேன். பாடுகள் வரும்போது பயப்பட மாட்டேன். வேதனைகள் வரும்போது பயப்பட மாட்டேன். ஒரு தரிசனத்தோடு நான் வாழுவேன். பாருங்கள், ரோமர் 12:12 படி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருப்பேன். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதது கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்பேன். ஜபத்திலே உறுதியாயிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் என் இயேசுவின் அன்பை விட்டு நான் விலகி விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன். இந்த தரிசனத்தோடு வாழ வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. புதிய வாழ்க்கையில கால் வைத்த மாத்திரத்திலே இந்த புது இந்த தரிசனத்தோடு வாழ்ந்தால்தான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்கவே மாட்டோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆம், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய இரண்டாவது காரியம், புதிய வாழ்க்கைக்கு புறப்பட்ட மாத்திரத்திலேயே இந்த புதிய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற ஒரு தரிசனத்தோடு ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும். 3:4 பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீங்க இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதுக்கு யோ எலிசா, நாமை விடமாட்டே உம்மோடு கூட வருவேன் சொல்லி தொடர்ந்து அவனோடு போகிறதை நான் பார்க்கிறேன். இப்ப நான் பார்க்கிறோம் எரிகோ பட்டணத்துக்கு போக கத்த சொல்கிறார். எரிகோவை கடக்க கத்த அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த எரிகோ எதற்கு அடையாளமாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? ஜெபத்தோடு கவனிப்போம். எரிகோ தரைமட்டமாக்கப்பட்டது,
ஆனால் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. யோசுவா 6:26 அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அஸ்திபாரத்தை போடும்போது மூத்த குமாரனையும் வாசல்களை வைக்கிற போது இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இந்த இடித்து போட்ட எரிகோவை மறுபடியும் கட்டுகிறவனுக்கு இந்த சாபம் வரும் என்று சொன்னான். பாருங்க 1 Kings 16:34 இதை மீறி ஈயலுங்கிற ஒரு மனுஷன் இடிந்து போன அந்த எரிகோவை மறுபடியும் கட்டினான். அவன் கட்டும்போது அஸ்திபாரத்தை போடும்போது யோசுவா சொன்ன வார்த்தையின்படியாக மூத்த குமாரனை இலக்க கொடுத்தான். வாசல்கள் வைக்கும்போது செகும் என்கிற இளைய குமாரனை அவன் சாக கொடுத்தான். ஒரு பயங்கரமான அதிர்ச்சி, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பு. இதன் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன? அன்பான எச்சரிப்பு, கடுமையான எச்சரிப்பு அல்ல, ஒரு அன்பான எச்சரிப்பு கர்த்தர் கொடுக்கிறார். என் அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் பழைய வாழ்க்கையை இடித்து போட்டு விட்டோம். நிந்தை அவமானம் கர்த்தருக்கு வேதனை கொடுக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பழைய வாழ்க்கையை இடித்து போட்டு விட்டோம். இடித்து போட்டு அந்த எரிய போன்ற பழைய வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கட்டுகிற பிள்ளைகளாய் மாறுவோமையானால், விட்டு வந்த பாவங்களை மறுபடியுமாக நாம் பாருங்கள் தொடருமே ஆனால் நமக்கு சாபம் உண்டாகும் என்று வேதம் எச்சரிக்கிறது. கிருபையாக ரட்சிக்கப்பட்ட இந்த லோத்தின் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த எச்சரிக்கை அதுதான். ஆதியாகமம் 19:17 அந்த குடும்பம் முழுவதும் கிருபையாக ரட்சிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு புறப்பட்டு வந்தபொழுது அவள் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, பின்னிட்டு பாராதே. இதுதான் கட்டளை, பின்னிட்டு பார்க்காத. ஆனால் நடந்த காரியம் என்ன? லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணானால் என்று சொல்லி பார்க்க. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பு. எபிரேயர் 4:1 சொல்கிறது, நீ பின்வாங்கினால், ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ பின்வாங்கி மறுபடியும் பாவத்துக்கு உட்படுவாயானால் உனக்கு இளைப்பாறுதல் கிடையாது. எபிரேயர் 10:38 சொல்கிறது, நீ பின்வாங்கினால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 நாய்கள் பரிசுத்த நகரத்திற்கு புறம்பே இருக்குமா? நாய்களை சொன்னால் பின்மாற்றம், பழைய வாழ்க்கைக்கு திரும்பினவர்கள், நாய் தான் கக்கினதை திரும்புவது போல திரும்பினவர்கள் நகரத்திற்கு பரிசுத்த நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள். நகரத்தில் இருக்க மாட்டாங்க, நரகத்தில் இருப்பார்கள். ஆமென். ஆம், கலாத்தியர் 2:18 அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறான் பாருங்க, நான் இடித்து போட்ட வேலையை மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். என் அருமையான தேவட பிள்ளைகளே, எந்த பழைய வாழ்க்கை இடித்தமோ, எந்த கெட்ட குணங்களை இடித்தமோ, எந்த அசுத்தமான பாவங்களை இடித்து போட்டோமோ, எந்த அசுத்தமான பழக்க வழக்கம் இடித்து போட்டோமோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கம் இடித்து போட்டோமோ, அதை மறுபடியும் நாம் கட்டுவோமே ஆனால் பிரமாணத்தை மீறுகள் சொல்லி நாம் குற்றம் சாட்டப்பட்டு பாவம் செய்தவர்களாக காணப்படுவோம். இன்றைக்கு ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும், ஞானசாலை எடுத்தங்க பயம் இல்லை, அந்நிய பாஷை பேசுகிற பயமே இல்லை. என் அருமையான தேவன் கடைசி கால சபையாக லவோதிக சபைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, நீ அனலாவத குளிராவதா இருந்தால் நலமாயிருக்கும், நீ அனலமும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் கர்த்தருடைய வாயினாலே பார்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே வாந்தி பண்ணி போடப்படுகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். எச்சரிக்கை, கவனமாக இருப்போம். இரட்டை வாழ்க்கை அல்ல, ஒரு நாளும் இரட்டை வாழ்க்கை தேவன் விரும்புவதல்ல. உலகமும் ஒரு பக்கத்தில் உலகம், மறுபக்கத்தில் இயேசு இல்லை. இன்னைக்கு அப்படிதான் காணப்படுகிறது. என் அருமையான தேவன பிள்ளைகளே, 2 Corinthians 5:17 சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை கேளுங்கள், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Praise the Lord. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் எத்தனை பிள்ளையோட வாழ்க்கையில் இப்படி காணப்படுகிறது? எனக்கு ஏராளமான பிள்ளைகளை பார்க்கும் ரட்சிக்கப்பட்டு சொல்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் பார்த்தால் புது சிருஷ்டியை பார்க்க முடியல. வேதம் சொல்கிறது புது சிருஷ்டிய காரியம், புதிய மனுஷனாக பார்க்க முடியல. அதே வாழ்க்கையில் ஏராளமான மக்கள் மக்களை காணப்படுகிறது. அதனால் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசப்பாவுடைய ரகசிய வருகை சீக்கிரமாக இருக்கிறது.
நாம் துரிதமாக செயல்பட வேண்டும். இருக்கிற கொஞ்ச காலத்தை ஆண்டவருக்காக வாழ வேண்டும். எதற்காக ரட்சிக்கப்பட்டோமோ அந்த ரட்சிப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பழைய வாழ்க்கையை நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் வராதபடி தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கொடுக்கப்பட்ட கட்டளை எபேசியர் 4:22-24 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனுக்கு ஞானசாத்தில மறித்துட்டோம், இப்ப வானவரின் சாயலை தரித்திருக்கிறோம். நம்மிடத்தில் தேவ சாயல் காணப்படட்டும். அந்த தேவ சாயல் உள்ள புதிய மனுஷனை தரித்திருப்போம். நம்மளோட சிந்தை புதிதாக இருக்கட்டும், பார்வை புதுசாக இருக்கட்டும், கிரியைகள் புதிதாக இருக்கட்டும், உச்சம் தெளிந்து உள்ள கால்வரை ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கட்டும். அருமையான தேவன பிள்ளைகளே, ஆம், இயேசுவின் வாழ்க்கை அது நமக்கு ஒரு சாட்சி. அவர் கொடுத்த அந்த அவர் கொடுத்த சவால் இன்றைக்கு நாம் கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னிடத்திலே பாவம் உண்டு சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? இதுதான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பிரதர், சிஸ்டர், என்னிடத்தில் பாவம் உண்டு சொல்லி நீங்கள் குற்றப்படுத்த முடியுமா? இன்னைக்கு அதே தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகத்தான் பவுல் தைரியமாக சொல்கிறான், கலாத்தியர் 6:17, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை இந்த அற்பமான சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய சாட்சி! இந்த சாட்சியை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பவுல்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். உலகமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பவுல்கள் இப்படி எழும்ப வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அந்த சாட்சியை சொல்லிவிட்டு தான் சவுல் சொல்கிறான், என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க. இன்னைக்கு யார் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அச்சடங்களை தரித்து கொண்டு அவரை என் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறேனோ அதே விதமாக, ஆம், என்னை போல் ஆகுங்கள் என்று கர்த்தர் சொல்ற வார்த்தை, அந்த சவுல் அந்த பவுல் சொல்கிற வார்த்தை. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான எமிலி ஜெபசிங் அண்ணன் ஒரு பாட், எனக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய ரோல் மாடல் எமிலி ஜெபசிங் அண்ணன் தான். அவனுக்கு தவப்பனார் அது பின்னால் ஒரு நாள் சாட்சியாக சொல்லுகிறேன். இன்னைக்கு கூட அதை சொல்ல நினைச்சேன், கத்த சும்மா அடுத்த வாரத்திலே முடிந்தால் என்னுடைய காரியங்களை ஒரு சாட்சியாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எமிலி ஜெபசிங் அண்ணன் தான் எனக்கு சின்ன வயதிலிருந்தே எனக்கு ஒரு ஊழியத்திலே அதை நான் சொல்கிறேன் ஒரு பெரிய ரோல் மாடல். அவங்க பாடின பாடலாம் நான் அருமையாக கேட்டுக்கொண்டிருப்பேன். ஒரு அருமையான பாடலை பார்க்கிறோம், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பாம் அசுத்தம் யாவும் போக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. அவ்வளவு பாரத்தோடு பாடல் எது நாங்கள் செய்தியை கொடுப்பாங்க. சார், முன்னால் ஒரு நாளில் சொல்லுகிறேன், இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு காலம். பிரசங்கி 9:4 ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. நான் அப்படி செய்கிறேன், நான் அப்படி வேதம் வாசிக்கிறேன், நான் அப்படி ஜெபிக்கிறேன், நான் இப்படியாக உபவாசம் பண்ணுகிறேன், நான் இப்படியாக தசமபாகம் கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்கிறேன், உயிர் ஊழியத்திற்கு 100,000 ரூபாய் காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னும் குடியும் களியாட்டும் சினிமாவும் இன்னும் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள பழைய வாழ்க்கையை நீக்காது இருந்தால் நாம் செத்த சிங்கமாயிருப்போம். பார்க்கறக்கு சிங்கமா இருப்போம், பார்க்கறக்கு பெரிய மனிதர்களாக இருப்போம், பார்ப்பதற்கு பெரிய கனவான்களாக இருப்போம், பெரிய ஐஸ்வர்யங்களாக இருப்போம், பெரிய தொழிலதிபர்களாக இருப்போம். ஓ, இவரை போல யாரும் உண்டானு நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மக்களாக இருப்போம். ஆனால் செத்த சிங்கம் பழைய வாழ்க்கை இருந்தால், அதை காட்டிலும் பரிசேனை போல செத்த சிங்கமாயிராமல் ஆண்டவரே பாவியாகிய என்ன கிருபை என்று சொல்லி ஆயக்காரன் சொன்னானே, அந்த ஆயக்காரனை போல உயிருள்ள நாயாயிருப்பது வாசி. அருமையான தேவட பிள்ளைகள், பாருங்க, 4 பட்டணங்களில் 3வது பட்டணம்,
கடைசியாக நான் பார்க்கிறோம் அவனை எந்த பட்டணத்துக்கு அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எந்த பட்டணத்துக்கு கர்த்தர் அவனை அழைத்தார். 2:6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதிலே நானும் உம்மிடத்தில் வருவேன். இப்ப ஆண்டவர் எலியாவை யோர்தான் கர்த்தர் தான் கில்காலுக்கு புறப்பட பண்ணினார், பெத்தேலுக்கு போக பண்ணினார், பாருங்க எரிகோவை கடக்க சொன்னார். இப்ப கடைசியாக யோர்தானை கடந்து போ என்று சொல்லுகிறது பார்க்கிறோம், யோர்தான் பட்டணத்தை. இந்த யோர்தான் எதற்கு அடையாளமா இருக்கிறது கவனிங்க, இதுதான் கடைசிய ஒரு காரியம், ஜெபத்தோடு கவனிப்போம். பலஸ்தீன நாட்டில் ஓடுகிற ஒரு நதி, எல்லாவற்றிலும் பெரிய ஒரு நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 320 கிலோமீட்டர் நீளமானதாம் இந்த நதி. இருபுறமும் மரம் செடிகள் பயங்கர செழிப்பா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்க, எல்லா காலத்திலும் அதிவேகமாக ஓடுகிற நதி, காலமே கிடையாது. பாருங்க, வருஷம் முழுவதும் வேகமா ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நதியாம். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், என் அருமையான தேவட பிள்ளைகளே, எப்போதுமே உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்தோடிக்கொண்டே இருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அபிஷேகத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. கடைசி காரியம், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்து அந்த அபிஷேகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் வரையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் தைல கொம்பின் அபிஷேகம், தைல குப்பின் அபிஷேகம் அல்ல. இயேசு நாமத்திலே ஞாசம் எடுக்காத மக்கள் கொடுக்கப்படுவது தைல குப்பின் அபிஷேகம். அதுதான் புத்தியில்லாத கண்ணீரத்தில் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞாசம் எடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் தைல கொம்பின் அபிஷேகம். அதுதான் புத்தி உள்ள கண்ணீரத்தில் காணப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், புதிய ஏற்பாடு எல்லாம் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை தவிர வேறு ஒரு ஞானசான வேறத்தை கொடுக்கப்படல. எங்கெல்லாம் பாவம் மன்னிப்புக்கின்ற கர்த்தராக இயேசு நாமத்தாலே ஞானசானம் பெற்றார்களோ அங்கெல்லாம் அந்த கொம்பின் அபிஷேகம் பரிசுத்தாவி உடனடியாக ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் ஜெபத்தோடு வாசிங்க, கொர்நேலியு குடும்பத்தில் அதான் நடந்தது. ஒரு பெரிய கொம்பின் அபிஷேகத்தை ஊற்றினார். என் அருமையான தேவட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே கொடுக்கப்படுகிற அபிஷேகம் தான் அந்த கொம்பின் அபிஷேகம். இதுதான் கடைசி காலத்தில் கர்த்தர் வெளிப்படுத்திக் கொடுக்கிற சத்தியம். நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற கடைசி கால ஊழியத்தை கொடுத்து இந்த மகிமையான வெளிப்பாடுகளை கர்த்தரே கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லும் போது தான் எதிர்ப்பு வருகிறது. இதுதான் உண்மையான சத்தியம். ஆனால் நிச்சயமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை இந்த சத்தியத்தில் கீழ்ப்படை வைத்து அவர் தன்னுடைய சபையில நிச்சயமாக சேர்ப்பார். அருமையான தேவன பிள்ளைகளை, இந்த கொம்பின் அபிஷேகம் மூலமாக, இந்த தைல கொம்பின் அபிஷேகம் மூலமாக சரளமாய் சொந்த பாஷை போல பேசும்படி கர்த்தர் அந்நிய பாஷையை கொடுக்கிறார். அப்படி இல்லை, அதுவும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் தான், சவுல் கொடுத்த கர்த்தர் அபிஷேகம் தான். ஆனால் இங்க நான் பார்க்கிறோம், சரளமாய் பேசுகிற ஒரு அந்நிய பாஷையை கொடுக்கிறார் தைல கொம்பின் அபிஷேகம் மூலமாக. இந்த அந்நிய பாஷையை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தைல கொம்பின் அபிஷேகத்தை நாம் எல்லாரும் பெற்று அந்நிய பாஷையில சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா கவனிங்க, இப்போ அந்த அந்நிய பாஷை இருந்தா தான் என்ன, எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல், எப்படி நமக்கு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறத வாசிப்போம், தியானிப்போம். ஏனென்றால் ஆதியாகமம் 5:24 சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மனவாட்டிக்கு அடையாளமானவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். கவனிங்க, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு திருஷ்டாந்தம் என்ன? ஏசப்போடு எடுத்துக்கொள்ளப்படுவது சீக்கிரமாக வருகிறது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த ஏனோக்கிடம் இருந்த இந்த அனுபவம் நமக்கு தேவை. அருமையான தேவட பிள்ளைகள், எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ அதே விதமாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிற பிள்ளைகளா இருந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், பங்கெடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த அந்நிய பாஷையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்னு சொன்னால் நம்முடைய சொந்த பாஷையில் அதிகமாக அவர்கிட்ட பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு அவர் உனக்கு வேண்டிக் கொள்ள வேண்டிய இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் சொல்லிவிட்டார். அப்படியான அருமையான தேவட பிள்ளைகளே, நம் சொந்த பாஷையில் அதிகமாக ஜெபிக்க முடியாது. அப்படி நாம் அந்நிய பாஷையிலே பேசும்போது
அந்நிய பாஷை எதுக்குன்னா அந்த அந்நிய பாஷை இருந்தா தான் எப்போதும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும், மணிக்கணக்காக பேச முடியும், மணிக்கணக்காக ஜபம் பண்ண முடியும். இது உண்மை. லமாரசன் துருவிக்கிறோம் கவனிங்க. அப்படி நாம் அந்நிய பாஷையில பேசும்போது நம்முடைய மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்நிய பாஷை என்பது அக்கினிமயமான நாவுகள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த அக்கினிமயமான நாவுகளை கொண்டு அந்நிய பாஷையிலே நாம் பேசிக்கொண்டே இருப்போமே ஆனால் இந்த அக்கினி நம்முடைய சரீரத்தில் இறங்கி கொண்டே இருக்கும். அந்த அக்கினியுடைய கிரியை என்ன? இந்த மாம்சத்திலே தேவையில்லாத வேண்டாதவைகள் எல்லாம் அந்த அக்கினி சுட்டரித்து கொண்டே இருக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 6:11 வாசிங்க பாருங்க, என்ன அழகாக சத்தியத்தை கத்த வெளிப்படுத்துகிறார் பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 2 காரியங்கள், நம்முடைய தேவனுடைய கர்த்தரா இயேசு நாமத்தினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அது ஞானஸ்நானம் பார்த்தீங்களா? ஞானஸ்நானத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் நாம கழுவப்பட வேண்டும் என்று என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படி கழுவப்படும் போது தான் பரிசுத்தமாகிறோம். பரிசுத்தமாக பரிசுத்தம் என்பது ப்ராசஸ், அதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய ஆவினாலே நாம் முதலாவது ஞானஸ்நானத்தில் இயேசு நாமத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். அது முடிவல்ல, இரண்டாவதாக தொடர்ந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன வார்த்தையின்படியாக ஏன் தேவன் நமக்கு ஆவியை கொடுத்துருக்கான்னு சொன்னால், தேவனுடைய ஆவியினாலே அந்நிய பாஷையிலே பேசி பேசி மாம்சத்தை அழித்து தொடர்ந்து நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அர்ப்பணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க கடைசியாக தொடர்ந்து இந்த அபிஷேகம் அந்நிய பாஷை மூலமாக 2 கொரிந்தியர் 3:18, இது முக்கியமான காரியம். இதுதான் நம்மை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிற கடைசி காரியம். கடந்த 3 காரியங்களை உண்மையாக கடந்து வர வேண்டும். 4வது நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய விசேஷித்த கிரியை 2 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஏசப்பாவுடைய வருகையில ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் மகிமை சரித்தில் வரப்போகிறார், மறுரூப சரித்தில் வரப்போகிறார். அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாம் பங்கெடுக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலேயே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மகிமை மேல் மகிமையடைந்து நாமும் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி? அதுவும் அந்நிய பாஷை மூலமாகத்தான். 1 கொரிந்தியர் 14:2 திட்டவட்டமாக சொல்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்திலே பேசுகிறான், அவன் மனுஷனிடத்தில் பேசல, எந்த கல்லூரியிலும் கற்றுக்கொண்டு பேசல, எந்த மனுஷன் தன் ஞானத்தினாலோ கல்வியினாலும் அந்நிய பாஷை பேச முடியாது. என்ன அந்நிய பாஷை கத்தற்குரியது? ஆம், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஏசாய 28:11 சொல்கிறது, அந்நிய பாஷை கத்தற்குரியது. அவரே நம்முடைய நேரடியாக பேசுகிற வார்த்தை அந்நிய பாஷை. இப்போ நாம் அந்நிய பாஷையில் ஆவியை நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது இப்போ ஒரு காரியம் நாம் தேவனிடத்தில் பேசுகிறோம். அப்படியானால் நல்லா கவனிங்க, நாம் அந்நிய பாஷையில் இயேசப்பவோடு நாம் மணிக்கணக்காக பேச பேச அவரே பார்த்து அவரோடே நாம் பேசுறபடினாலும் அவரது சாயலாக நம்மை அறியாமலே மாறிக்கொண்டிருப்போம். அப்படி மாறிக்கொண்டிருக்கிற வேலையில் நம்மை அறியாமலேயே அவரோடே பேசி கொண்டிருக்கிறபடினாலே மகிமை மேல் மகிமை அடைந்து அவர் எப்படி மறுமமாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறாரோ அதே விதமாக அவருக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். Praise the Lord. இதுதான் முக்கியமான ஆழமான சத்தியம். என் அருமையான தேவன், இன்னைக்கு 95-99% சபையில் உள்ள மக்கள் இயேசு நாமத்தால் ஞானத்தால் ஊழியக்காரர்களாக நல்ல முறையில் அந்நிய பாஷை பேச முடியல, எல்லார்கிட்ட கை வைக்கிறாங்க, இதோ தோ தப்பு, ஓ உனக்கு அந்நிய பாஷை வந்தாச்சு, பரிசுதான் வந்தாச்சு, அவ்வளோதான், சங்கர பரபா
ஆதியிலிருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லை, ஓ லார்ட் ஜீசஸ், இயேசப்பாவோடு சரளமாக நம்ம சொந்த பாஷையை பேசுவது போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்நிய பாஷையில் பேச வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் இந்த அனுபவத்திலே கண்டிப்பாக நாம் கடந்து வர வேண்டும். நமாரா ஷமா கல்லாக்கன் தேக்கு மிஸ் அட்டானிமி நமாரா ஷோ ரபாதர்மி ஹந்தர ஷக்கன தர்மிக்கரோ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசப்பா கமரா ஷமா கன் தேக்கு மிஸ் அட்டானி லோ மஹாஸ்டன் தேக்கு மிஸ் அக்லா அக்கன் தேக்கு மிஸ் அநாஸ்டன் பிலா லோ மரா சந்தூரிவி கமா கன் தேக்கு மிஸ் அப்பா லா ஹாஸ்டன் தேக்கு மிஸ் அநாஸ்டன் பிக்லா கம் பாவ லா கன் தேக்கு மிஸ் அநாஸ்டன் பி நமாரா ஷமா கன் லா கன் தேக்கு மிஸ் அத்ரானி பிக்ரோ கோப்பா கன் தேக்கு மிஸ் அத்தான் அக்கனா ஹத்துரி பிக்ரா திரிஷக்கு மா லா ஹாஸ்டன் பி மரா ஷப்ப கல்லா கன் தேக்கு மிஸ் அத்ரா ட்ரா ஷப்பி கல்லா தரி பிக்ரா மாஸ்டன் பி ஓ லார்ட் ஏசப்பா ஏசப்பா ஆம் அருமையான தேவோட பிள்ளைகளே, ஏதோ நடித்து காட்டணும் இல்லை, இந்த அனுபவம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கவேன். ஏன்னா நான் கர்த்தராகிய இயேசுஸ் நாமத்தால் ஞானம் பெற்றவன். கர்த்தரே என்ன நடத்தினார், அவர் கொடுத்த கொம்பின் அபிஷேகம் இதுதான் அடையாளம். ஆம் அருமையான தேவோட பிள்ளைகளே, ஏனென்றால் கடைசி வசனம் 1 யோவான் 3:2 சொல்கிறது, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் தரிசிக்கும் போது, அவர் வரும்போது, இப்ப நம்ம எப்படி அறியப்படல, ஆனால் அவர் வெளிப்படும் போது ரகசிய வரையில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவர் எப்படி மறுரூப சரீரத்திலே மகிமை சரீரத்தில் இருக்கிறாரோ அதே விதமாக அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டது. இதோ சாதாரண காரியம், நீங்க உண்மையாக ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆம் கடைசி காலத்தில் ஆண்டு வெளிப்படுத்துறபடியாக இந்த உண்மையான ரட்சிப்பை இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை இந்த கையில கொம்பின் அபிஷேகத்தை நிரப்புறா இல்லையானே பாருங்க. ஆம், அப்படியானால் அவருக்கு ஒப்பாக மாறியே ஆக வேண்டும் இந்த நாட்களில். என்ன இயேசப்பாவோட ரகசிய உரை சீக்கிரமா இருக்கிறது. இந்த அனுபவங்கள் தான் எலியாவுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இந்த அடையாளங்கள் நிறைவேறின போதுதான் பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இந்த 4 பட்டணங்களை கடந்த மாத்திரத்திலேயே கர்த்தர் அக்னிமயமான ரதங்களை அனுப்பினார், அப்படியே தூக்கி கொண்டு போய்விட்டார். 10 சொல்கிறது பாருங்க, அவனுக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனுங்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். இந்த எலியாவுக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் நிச்சயம் இருந்தது. இன்னைக்கு அந்த நிச்சயம் நமக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நிச்சயத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அன்போடு தாழ்மையோடு கேட்கிறேன். ஆம், சபையின் உபதி, ஏராளமான சபையின் உபதேசம் அதெல்லாம் கேட்க வேண்டாம். எந்த ஊழியக்காரோட உபதேசம் நமக்கு வேண்டாம். எல்லாரையும் மறந்து விடுங்க. எல்லா டாக்டரத்துக்கு தூர எறிங்க, எல்லா கோட்பாடுகளுக்கு தூர எறிங்க, எல்லா தத்துவங்களுக்கு எறிங்க. இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து பாருங்க. இந்த வார்த்தை தான் உங்களை ஆண்டோட ரகசிய உரையில பங்கெடுக்கிறதுக்கு தகுதிப்படுத்தும். என் அருமையான தேவோட பிள்ளைகளே, இந்த ஒருவேளை நீங்க ரகசிய உரையிலே நீங்கள் கைவிடப்பட்டால், அவ்வளவு நல்லவர்களா இருந்து கொர்நேலி போல அவ்வளவு நல்லவர்களா இருந்தும் அந்த மகிமையான ரட்சிப்பை பெறாமல் கைவிடப்பட்டால், 7 அந்த மகா உபத்திரத்தை உங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் கர்த்தர் எனக்கு அவருடைய கரத்தினாலே எழுதி கொடுத்த காரியம். 30 முன்பு எழுதி கொடுத்த காரியம், கைவிடப்பட்ட மக்கள் மேல எவ்வளவு பயங்கரமான உபத்திரம். இந்த கொரோனாவை தேவன் இப்போது அனுப்பி எப்படி உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறாரோ, இந்த கொரோனா மாதிரி கடல் அலைகளை போல வந்து கொண்டே இருக்க ஒரு மனுஷனை வைக்க முடியாது. ஒரு மனுஷன் வீட்டை வர முடியாது, ரோட்ல நடக்க முடியாது. பாருங்க, 2 காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. இல்ல, இந்த 15 பக்கத்திலே பாருங்க, கைவிடப்படுகிற மக்கள் அனுபவிக்க போகிற மகா குடும்பத்திரங்கள் ஒரு எழுத்து கூட இது என்னுடைய கரம் கிடையாது.
ஒவ்வொரு இரவும் என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்து அவர் எழுதி கொடுத்த காரியம். ஆம், எழுதி கொடுக்கும் போது என்னன்னு எனக்கே தெரியாது. பாருங்க, முதலாவது அந்திகிறது வந்த உடனே ஆண்டவர் ரகசிய வருகை நடந்த மாத்திரத்தில் அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அவன் வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே முதலாவது பூமியில் உள்ள சமாதத்தை கத்தர் எடுத்து போட்டு விடுவான். சமாதானமே இருக்காது. ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். எங்க பார்த்தாலும் ரோட்லாம் கையில் வெட்டப்பட்ட கை கால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம் அதற்கு ஒரு தீர்க்கதரிசனம் பாருங்க. சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகள் மேலும் அவருடைய உக்கரம் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரிந்து கிடப்பார்கள். அவருடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவருடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். அந்த அளவுக்கு உலகத்திலே ரோடு தெருக்கள் எல்லாம் ரத்தம் ஆறு ஓடும். அருமையான தேவட பிள்ளைகளே, முதலாவது தொடங்கிற மாத்த 7வது வருஷத்துல 7 வருட உபத்திரத்தை முதலாவது தாங்க முடியாது, நிக்க முடியாது, ரோட்ல வர இறங்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, ஒரு மாத்திர சுகத்தை சிரிப்பை சந்தோஷத்தை பார்க்க முடியாது. பாருங்க, அது மட்டுமல்ல, இதற்கு பின்பாக கொடுமையான பஞ்சம் உண்டாகும். மக்கள் வாங்கும் சக்தியை இழப்பார்கள். அது இப்போது கூட நடக்க போகுது. பாருங்க, அன்னைக்கு மக்கள் வாங்கும் சக்தியை இழப்பார்கள். ஒருவேளை ஆகாரத்திற்காக மக்கள் கொலை செய்யப்படுவார்கள். மனிதன் மனிதனையே சாப்பிடும் கொடூரமான காலம் உருவாகும் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேறும். எரேமியா 19:9, நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்தியின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன், அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான். இது உபத்திர காலத்தில் நடக்கும். முதல் வசனம் ஏசாயா 34:2-3 வசனங்கள். இதை தொடர்ந்து இந்த வார்த்தை வாசித்து முடிக்கிறேன். பாருங்க, மனித மாம்சம் சாப்பிடுறது மிக மிக சாதாரண காரணம். அப்படி பயங்கரமான கொஞ்சம் பஞ்சம் தலைவிரித்து ஆடும். ரோட்டில் நடக்கிற யாரையும் பிடிப்பார்கள், வெட்டுவார்கள், சமைப்பார்கள். இதை வாசிக்கிற உங்களில் எத்தனை பேர் இந்த மனித மாம்சம் சாப்பிட போகிறீர்கள் எனக்கு தெரியாது. அல்லது உங்கள் மாம்சம் எத்தனை பேருக்கு உணவாக மாறப்போகிறதோ அதுவும் எனக்கு தெரியாது. இதை எழுதுவதற்காக என்னை மன்னியுங்கள், இது உண்மை என்று கர்த்தர் எழுத வைத்தார். இன்னும் நிறைய இருக்கு. இரண்டு காரியங்கள் தான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகட்டும். அருமையானந்தோட பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், அதிசீக்கிரம் நடக்க போறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே பங்கெடுக்கணுமே ஒப்பு கொடுப்போமா? நிற்கிறேன் சொல்ற பிள்ளைகள் நீங்கள் மட்டும் விழுந்து விடாத அப்படிங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆம், அன்றைக்கு அவ்வளவு அருமையாக புத்திலாத கனிகளை போல காணப்பட்ட அந்த கொர்நேலி வீட்டுக்கு கர்த்தராக இயேசு பிரத்யட்சமாக ஒரு தூதனையே அனுப்பி, எவ்வளவு தேவன், அதே விதமாகத்தான் அன்றைக்கு தூதன் அனுப்பிற போல எங்களை போல சத்தியத்தை அறிவிக்கிற ஊழியக்காரர்களை அனுப்பி உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பேதுருடைய வார்த்தைக்கையா கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார். ஆம், ரட்சிப்பு கர்த்தருடையது. அதே விதமாக கொர்நேலி குடும்பத்தை போ, நீங்க எல்லாரும் நல்லவங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கூடிய அத்தனை பேரும் நல்லவங்க, தேவ பக்தி உள்ளவர்கள், பரிசுத்தமானவங்க தான், கர்த்தருக்கு பயந்தவங்க, நல்ல ஜபிக்கிறவங்க, வேதவாசிக்கிறவங்க. ஆனா புத்தியில்லாத கனிகளா இருந்துடக்கூடாது. இனி புத்தியில்லாத கனிகளா இருக்கிற நம்மை இந்த கொர்நேலி போல புத்தியுள்ள கனிகளாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தேவை இயேசுவின் ரட்சிப்பு. இயேசுவின் நாமத்தில் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ரட்சிப்பு. வெக்கப்படாதீங்க, தயக்கம் காட்டாதீங்க, எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க, எந்த சபைக்கும் பயப்படாதீங்க. இயேசுப்பாவுக்கு பயப்படுங்க, அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த உலகத்தில் உள்ள யார் யாரெல்லாம் கேட்கிறார் அத்தனை பேருக்கும், நாங்களும் எங்களை போல இருக்கிற ஊழியக்காரர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு ஞானசாரத்தை கொடுத்து உங்களை ரட்சிப்பில் நடத்த நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். தொடர்பு கொள்வீர்களா? இந்த புஸ்தகத்தை நாங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீ எப்படியாயிலும் நோவன் பேரில் ஏறு ஆண்டு ரகசியவரையிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான மகத்துவமான புஸ்தகம் இலவசமாக கொடுக்க அறிவிப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதே உங்கள் விலாசத்தை இந்த செல்போன் நம்பருக்கு எழுதுங்க. ஆங்கிலம் வேண்டுமானால் ஆங்கிலம் எழுதுங்க, தமிழ் வேண்டுமானால் தமிழ் என்று எழுதுங்க. எல்லாம் இப்போவே நிறைய பேர் அட்ரஸ் கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சரியானபடியாக சரியான பின்பு உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இப்பொழுதும் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள், இந்த விளம்பரத்தை கேட்கிற பிள்ளைகள் உடனடியாக உங்கள் விலாசத்தை அனுப்புங்கள். நான் செபத்தோடு அனுப்பி வைக்கிறேன். கர்த்தர் உங்களை மனவட்டியாக உடைய ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படுத்துவராக. ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்க போறீங்க? என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை உலகத்திலே, இந்தியாவிலே, உலகத்திலே பல பகுதியில் இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை நடத்தி இந்த செய்தியை கேட்க வைத்திருக்கலாம். இந்த செய்தியோடு கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு கொர்நேலி குடும்பத்தோடு பேசின தேவன் அடிமை மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிறார். கடைசி நாட்களிலே ஜாக்கிரதையாயிருந்த மனம் திரும்பு. அதான் கடைசி கால சபையின் செய்தி. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுங்க. தாழ்மையோடு கேட்கிறேன். கைவிடப்பட்டால் இந்த உபத்திரத்தை தாங்க முடியாது. நம்முடைய குடும்பமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக கற்பழிக்கப்படுவாங்க, வேதனைப்படுத்தப்படுவாங்க. பயங்கரமான கொடுமை நடக்கும். பெண்களுக்கு பயங்கரமான காலமா இருக்கும். இந்த உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவித்திராத வேதனைகள் அந்த நாளில உண்டாகும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கற்பனைபடியே பார்க்க முடியாது. கிருபையுள்ள நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வெளியேற ரட்சிப்பை இந்த கடைசி நாட்களில். அதுக்காக நான் அப்போஸ்தலர் 19:1-6 தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன். உடனே குறித்து வைத்து வாசிங்க. ஏற்கனவே உண்மையாக மனம் திரும்பி ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாவது முழுக்கு ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுப்பதை வேதத்தில் வாசிக்கிறான். இது நியாயத்திருப்பு. ஆம் ஆம், நான் மறுபடியும் இயேசு நாமத்தால் ஞானம் பெறவில்லைன்னு சொன்னால், நான் மறுபடியுமாக உண்மையாக இயேசு நாமத்தால் ஞானம் பெற வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை நியாயந்திருக்கிற நாளிலே நாம் குற்றவாளிகளாக காணப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். ஒப்பு கொடுப்பீங்களா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துடைய வார்த்தை என்கிற உன் தேவராய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசுகிறதாவது. The Kamara Shama Kalla can take me some male as the enemy. வீணாக எந்த காரியங்களுக்கும் பயப்படாமல் என்னை மட்டும் நோக்கி பார்ப்பாயாக. Shapha Kalla can take me some enemy kro. உன்னை கரம்படுத்தி செம்மையான பாதையில நடத்த ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறேன். Shama can take me some Kalla can take me some class enemy kro. இதற்கு மேலாக தெளிவாக என்னுடைய வார்த்தையை நீ எப்போது அறிந்து கொள்ளப் போகிறாய்? இந்த உண்மையான வார்த்தையை இனிமேல் நீ கேட்கக்கூடாத நேரம் வரலாம். ஆதலால் நாட்கள் பொல்லாவே இருக்கிற நாட்களிலே உன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, சபைகளில் சொல்லப்படுகிற சபைகளிலும் மாயையான காரியங்கள் உண்டு. அந்த மாயையான காரியங்களை பின்பற்றி உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை மட்டும் இழந்து விடாதே. ஏனென்றால் நீ முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டியதை என்னுடைய கிருபையின் மூலமாக. தொடர்ந்து நீ நடத்தப்பட வேண்டியது என்னுடைய கிருபை என்பதை மறந்து விடாதே. லமா லைக் அண்ட் டேக் மீ சட்டம் பாஸ்ட் அண்ட் டேக் மீ அம்மா ஹேக்கோ லைக் அண்ட் டேக் மீ சட்டம் பாஸ்ட் அண்ட் டேக் மீ கிளாஸ் டைம். நீ உண்மையாக என் வார்த்தையை செவி கொடுத்து என் ரட்சிப்பை பெற்றால்தானே நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஷப்பா லைக் அண்ட் டேக் மீ சட்டானி. அப்பொழுதுதானே என் கிருபை உனக்கு நான் வெளிப்படுத்த முடியும். கமாரா ஷமக லைக் அண்ட் டேக் மீ சட்டானி. என் கிருபை இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்று நினைக்கிறாயா? என் கிருபை இல்லாமல் ஒரு இமைப்பொழுது கூட இந்த உலகத்தில் நீ வாழ முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை உள்ள நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக உன் கண்களில் வடிகிற கண்ணீரை துடைப்பேன். உன் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வேதனையும் அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாக வேதனையில மாற்றுவேன். உன் வேதனை நீங்க சுகமா இருப்பாங்கிற வார்த்தையை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நிச்சயமா இப்போ காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னுடைய வல்லமுள்ள வலதுகரத்தை உனக்காக நீட்டி பராக்கிரம செய்வேன்.
சப்பகல்லா கண்டகிம் சம்மாக்கண்ணுமே, என் வலதுகரம் உனக்கு விரோதமான சத்துருக்களை நிர்மூலமாக்கும். சப்பகல்லா கண்டகிம் சம்மா கண்டகிம் சக்லாத், உனக்கு விரோதமாக எலும்பிருக்க ஆயுதங்களை என் வலதுகரம் நிர்மூலமாக்கும். சப்பகல்லா கண்டகிம் சம்மாக்கல்லா கண்டகிம் சத்ரானிமிக்கிறோம். இந்த உலகத்தின் முடிவு வரைந்த நீ சுகமாய் தங்கியிருக்க உனக்கு உதவி செய்வேன். லோக்கம் பேசிமி, நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? லகமார சமகல்லாக்கோ, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளை அல்லவா? லோ மிசோ, இப்படி இருக்க உன்னை நான் எப்படி மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை நினைவிலே வைத்திருக்கிறேன். ஷப்பகல்லாக்கோன் தர பஷோ, நிச்சயமாக உன்னை ஆசீர்வைத்து சாட்சியாக நிறுத்துவேன். லோகா, பயப்படாதிருப்பாயாக. ஆமென். நல்ல வார்த்தையில் காய்மக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்திரி சோத்தரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கத்திரி சோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு சொல்லுமா ஹாலேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நிச்சயமாக முடிவுண்டு. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். பெரிய காரியங்கள் நடக்க போகுது. ஆசீர்வாதங்கள் வீட்டை தேடி வரும். சந்தோஷமா இருங்க.